நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரீரமுற்றவன் நான், சரீரமற்றவன் நான், பிறப்பற்றவன் நான், இறப்பற்றவன் நான், சகல ஜீவனும் வணங்கும் சிறப்புற்றவன் நான். நீ எப்போது உன்னில் ஆத்ம ஞானத்தை பெறுகிறாயோ அந்த கணம் முதற்கொண்டு நீ என்னுடன் இணைவாய். என் அங்கம் எனும் எண்ணம் உன்னில் தோன்றி அனைத்தும் பரந்தாமன் என்னும் உண்மையை உணர்வாய். ஆனால் அந்த நிலையை நீ அடைய வேண்டுமாயின் என்னிடம் உனது முழுமையான சமர்ப்பணம் அவசியம். சமர்ப்பணம் என்பது யாது மாதவா? சமர்ப்பணம் என்பது ஹிருதயம் பெறும் நிலையாகும். மனிதன் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் தியாகம் செய்ய வேண்டும். சுயமாக எந்த ஒரு நிர்ணயங்களையும் எந்த முடிவையும் எடுத்தலாகாது. இறைவனால் இடப்பட்ட காரியம் எதுவோ அதனை மட்டுமே அவன் ஆற்றுவான். உண்மையில் சமர்ப்பணம் என்பதன் அர்த்தம் ஒருவன் தன்னையும் தனது மனதையும் தன் அறிவையும் ஞானத்தையும் இச்சைகளையும் ஆசைகளையும் தன் எண்ணங்களையும் தன்னுடைய சகலத்தையும் இன்னொருவரிடம் அர்ப்பணிப்பதேயாகும். அப்படிப்பட்ட சமர்ப்பணத்தையே பக்தி என்று கூறுவர். மனைவியின் சமர்ப்பணம் கணவனை சார்ந்தது. ஒரு வீரனுடைய சமர்ப்பணம் சேனாதிபதியை சார்ந்தது. ஒரு சீடனுடைய ஹிருதயத்தில் குருபக்தி நிறைந்திருக்கும். இந்த பக்தியும் சமமானதல்லவா? இதனால் இறைவனது பிராப்தம் கிட்டுமா? கெட்டாது பார்த்தா, மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கின்றானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான். அவனுடைய மனதினில் சந்தேகங்களோ வேறு கேள்விகளோ பிறப்பெடுக்காது. ஒருவன் துஷ்டனிடம் சமர்ப்பணம் செய்தால் அவனாற்றும் காரியங்களும் கேடினையே விளைவிக்கும். கர்ணன் நல்வழியான தர்மம் பற்றி அறிந்திருந்தும் சூதாட்ட மண்டபத்தில் பாஞ்சாலியை அவதூறு கூறினான். 5 ஆண்களை விவாகம் செய்த பெண் ஒருத்தி வேசி என்று அழைக்கப்பட வேண்டியவன், வேசி என்று அழைக்கப்பட வேண்டியவன். அதற்கு காரணம் அவன் துரியோதனனிடம் தன்னை சமர்ப்பணம் செய்ததேயாகும். இந்த யுத்தத்தில் அவன் தண்டிக்கப்பட போவது அவனுடைய ஜனனத்தின் காரணத்தினால் அல்ல. அதற்கு மாறாக தன்னை ஒரு துஷ்டனிடம் சமர்ப்பணம் செய்ததால் தண்டிக்கப்படுவான். ஆகையினால் தனஞ்சயனே, இறைவனிடம் சமர்ப்பணம் என்னும் பக்தியை வெளிப்படுத்து. சத்தியம் என்னும் ஆடையை உடுத்து உன்னுடைய காரியங்களை தர்மம் எனும் நெறிப்படி செலுத்து. உன்னுடைய ஹிருதயத்தில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் விடுத்து உன் சிந்தையை விந்தையானவரிடம் ஸ்திரமாய் அளித்து வேண்டியதை செவ்வனை நடத்து. பதி பக்தி, குருவிடம் பக்தி, மித்ர பக்தி, இவ்வாறு அநேக பக்திகள் உள்ளன பார்த்தா. ஆனால் அனைத்திலும் சிறந்த பக்தி ஒன்றே, இறைவன் தாழ்பணியும் இறை பக்தி. தாம் கூறும் அந்த இறை பக்திக்கும் சாங்கிய அதாவது கர்ம யோகத்திற்கும் என்ன சம்பந்தம்? சாங்கிய யோகத்தினால் மனிதன் தன்னை ஆத்மா என்னும் ரூபத்தில் அறிவான். கர்ம யோகத்தினால் அவன் வாழ்வின் பந்தங்களில் இருந்து விடுபடுவான். சமர்ப்பணம் என்கின்ற பக்தியினால்
மனிதன் பரமாத்மாவின் உண்மையான தரிசனம் பெறுவான். பரமாத்மாவின் ஞானத்தால் மனிதன் ஜனனம் மரணம் என்னும் பந்தங்கள் துறந்து சச்சிதானந்த சொரூபத்தின் பிராப்தமடைவான். பரமாத்மாவோடு இணைந்து பரமாத்மாவோடு ஐக்கியமாவான். எவ்விதம் ஒரு சிறிய நீர்த்துளியானது கடலோடு ஒன்று கலக்கிறதோ அவ்வாறே இறைவனோடு ஒன்றுபடுவான். கேசவா, எனில் சரீரத்திற்கு மகத்துவமே இல்லையா? மகத்துவமானது உள்ளது பார்த்தா? சரீர நிலையில் இருக்கும் போதே மனிதனுக்கு பரமாத்மாவின் தரிசனம் கிட்டுகிறது. மரணத்திற்கும் மறு ஜனனத்திற்கும் இடையில் உள்ள காலத்தில் ஆத்மாவின் ஞானத்தில் விருத்தியானது ஏற்படாது. ஜனனத்தின் மூலமாக அனுபவம் ஞானம் எண்ணம் பக்தியினை கொண்டே ஆத்மா மேன்மையான நிலையை எட்டுகிறது. ஆத்மா தன்னிலை மாறி நன்னிலை பெற அது சரீரத்தில் நிலை கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் மாதவா, களத்தில் எதிர்த்து நிற்கும் வீரர்களை வதைத்து அவர்கள் திருந்துவதற்கான வழியை அடைப்பது சரியல்லவே. உன்னுடைய சத்துருக்கள் தர்மத்தை அடியோடு மறந்தனர் பார்த்தா? அதர்மமே அவர்கள் சுபாவமாகிவிட்டது. இனி அவர்கள் திருந்துவது நடவாத ஒன்று. ஒருவன் நல்வழிப்படுவதற்கான வாய்ப்பை அவனுக்கு ஒரு எல்லை வரையே வழங்குவது இயலும். நான் சிசுபாலனுடைய 99 தவறுகளை பொறுத்தருளினேன். அவன் 100 தவறுகளை இழைத்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். குற்றம் புரிபவனுக்கு தண்டனை அளிக்கப்படாவிடில் தர்மத்தின் ஸ்தாபிதம் என்பது நிகழாமல் போகும். மேலும் அவன் அதர்மம் புரியாமல் தடுப்பதே கருணையாகும். அவர்களின் ஆத்மாக்கள் மரணமடையாது. அதர்மம் என்னும் ஆடை தரித்த சரீரத்தை விடுத்து புதிய சரீரத்தை ஆடையாய் தரிக்கும். அப்போது அந்த சரீரம் கொண்டு அது நன்னிலை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். இவ்வெண்ணம் கொண்டால் எதிர்த்து நிற்போருக்கு கருணை புரிவதால் நீ உணர்வாய் விஜயா. மனிதனுடைய சரீரம் அழியக்கூடியது என்றாலும் அதுவே அவனுடைய ஆஸ்தியாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனிதனுடைய சரீரம் அழியக்கூடியது என்றாலும் அதுவே அவனுடைய ஆஸ்தியாகும். தர்மத்தின் இலக்கு நோக்கி நல்வழியில் நடக்கும் மனிதன் தன் சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறான். அதோடு தன் சரீரம் கொண்டு ஆத்மாவினுடைய தரிசனத்தை அறிகின்றான். இதனைத்தான் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்பந்தம் என்று கூறுகிறார்கள். இதன் தாத்பரியம் எனக்கு விளங்கவில்லை மாதவா. அவனியில் பிறப்பெடுக்கும் அனைவரும் சரீரம் பூமியின் ஒரு பகுதி என அறிய வேண்டும். சரீரம் தான் க்ஷேத்திரமாகும். அந்த சரீரத்தில் வாழ்கின்றவன் அந்த சரீரம் குறித்து அறிகின்றவன் அவன்தான் க்ஷேத்ரஜ்ஞன். இதை அறிந்தால் அவன் சரீரம் கொண்டு தன் ஆத்மாவின் தரிசனம் பெறுகின்றான். ஆத்மா சரீரம் எனும் கூட்டில் 3 குணங்களை தனதாக்குகிறது. தமஸ் குணத்தை களைந்து சத்வ குணத்தை பெருக்க வழி தேடுகிறது. இறைவன் மீது பக்தியினை செலுத்தி பரமாத்மாவோடு இறுதியில் ஐக்கியமாகிறது. பக்தியை எவ்வாறு செலுத்துவது மாதவா?
சமர்ப்பணமே பக்தி அல்லவா? இல்லை பார்த்தா, சமர்ப்பணம் என்பது பக்தியின் முதற்படியே. தெளிவாகச் சொன்னால், பக்தி என்பது ஓர் காரியத்தின் பெயர் அல்ல, அது மனம் கொள்ளும் நிலையின் பெயராகும். மனிதன் தான் ஆற்றுகின்ற ஜபம், தவம், யாகம், வேள்வி, நற்காரியம், சிரத்தையான யோகம் என்னும் வழியாலும் தன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி பரமாத்மாவிடம் சமர்ப்பித்து வாழலாம். மனிதன் வாழ்வின் காரியங்களையும் அக்காரிய பலன்களையும் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்தையும் பரமாத்மாவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பக்தி என்பது மனதின் நிலை என்றால், ஜபம், தவம் இவற்றின் மகத்துவம் என்னமாதவா? இன்று சுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நாளை மீண்டும் அழுக்காவது போல், ஜகத்தில் வாழும் மனிதர் மனம் அவ்வப்போது பரமாத்மாவிடமிருந்து விலகிச் செல்கிறது. அக்காரணத்தினால்தான் ஜபம், தவம், மேலும் யோகம் போன்ற நற்காரியங்களால் ஜீவனானது பரமாத்மாவிடம் சரணடைந்தது என்பதை ஒருவன் சுயமாய் அறிதல் அவசியமாகிறது. கங்கை நதியினில் ஸ்நானம் செய்தேன் என்பது மகத்துவமாகாது. ஸ்நானத்தினால் பெறும் ஞானமே பெரிது. பக்தி யோகத்திற்கு வழி ஒன்றுதான் பார்த்தா, மானிடர்கள் பரமாத்மாவிற்கு தம் வாழ்வை அர்ப்பணித்து இறைவனை எண்ணி பக்தியை பெருக்குவது. சத்வ குணத்தால் யுகத்தின் சம்பத்தியை பாதுகாப்பதும் அவசியமாகும். சத்வகுண சம்பத்தி, அதன் அர்த்தம் என்ன மாதவா? அஹிம்சா சத்தியம் குரோதஸ்தியாக சாந்திர் பைஷுனம் தயா பூதேஷ்வலோ லுப்வம் மார்த்வம் ஹீர் சாபலம் தேஜ சமாத்ருதி சோசம் துரோகோ நாதி மாணிதா பவந்தி சம்பதம் தைவி அபி ஜாதஸ்ய பாரத. காரணமின்றி சுயநல எண்ணத்தால் ஹிம்சிப்பதென்பது அதர்மமாகும் பார்த்தா. உண்மையை சொன்னால், அஹிம்சையே பரம தர்மமாகிறது. அந்த தர்ம செயலோடு சத்தியம், குரோதமற்ற செயல், தியாகம், மனதின் அமைதி, நிந்திக்காது இருத்தல், தயை, பாவம், சுகத்தை நோக்கி ஈர்க்கப்படாதிருத்தல், காரணம் இன்றி காரியம் புரியாமல் இருத்தல், தேஜஸ், மன்னிப்பு, தைரியம், சரீரத்தின் பரிசுத்தம், தர்மத்திற்கு துரோகமாற்றாதது, ஆணவத்தை துறப்பது, இது போன்ற குணங்கள் சத்வகுணி சம்பத்தி என்ற நற்குணங்களாக அறியப்படுகின்றன. இதை கொண்டு மனிதர்கள் பரமாத்மாவிடம், அதாவது என்னிடம் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். வாழ்வில் தன் கடமைகளை செவ்வனே ஆற்றுவது, தர்ம பணிகளை நல்முறையில் செய்வது, அதோடு கர்மத்தின் பலனை தியாகம் செய்து உலகில் வாழ்ந்து காட்டுவது, இவை அனைத்தும் சந்தேகமின்றி ஜகத்தில் ஒருவருக்கு ஆனந்தம் வழங்கும், அவரது மறைவிற்கு பின்னர் இறைவனின் இதயத்தில் ஸ்தானத்தை நல்கும். தம்முடைய ரூபம் யாது மாதவா? சாங்கிய யோகத்தின் மூலமாக நான் ஒன்றை அறிந்தேன். நான் ஒரு ஆத்மாவாவேன், அமரனாவேன். அழியும் இத்தகு சரீரத்தில் சிறிது காலம் வசிக்கவே இங்கு வந்தேன். கர்மயோகத்தின் மூலமாக மற்றொன்றையும் அறிந்தேன். கர்மத்தின் பலனை தியாகம் செய்து கடமையினை மட்டுமாற்றுவது, அதனால் வாழ்வில் ஆனந்தம் மற்றும் வெற்றியை பெற இயலும். பக்தி யோகத்தின் மூலமாக தம்மிடம் அளித்த சமர்ப்பணத்தின் மகத்துவம் அறிந்தேன். ஆனால் மாதவா, தாம் என்னிடத்தில் இந்த பரந்த பூமியில் மனிதர்கள் இல்லை, பரமாத்மா உள்ளார் என்றீர்கள்.
ஆனால் இப்போதும் எனக்கு இங்கு மனிதர்களே தென்படுகின்றனர். பரமாத்மா எங்கே மாதவா? நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வ்யாசம் ததோ ஜயம் உதி. நான் தமது உண்மையான ரூபம் அறிய விழைகிறேன் மாதவா. தம்முடைய சக்தி, தம்முடைய ஞானம், தேஜஸ், தாம் வழங்கும் அருள், பரமாத்மாவின் ஸ்வரூபம் மனதாரக் காண விழைகிறேன் மாதவா. தம்முடைய உண்மையான ரூபத்தை எனக்கு தந்தருளுங்கள் மாதவா. மனதின் சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குங்கள். தரிசனம் தந்தருளுங்கள் மாதவா. காண்பாய் பார்த்தா
சாங்கிய யோகத்திலிருந்து கர்ம யோகம், கர்ம யோகத்திலிருந்து பக்தி யோகம், பக்தி யோகத்திலிருந்து கர்ம யோகத்தை பிராப்தம் பெறுவார்கள். என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பெறுவதே உண்மையான ஞானமாகும் அர்ஜுனா. திவ்யத்துவம் பொருந்திய இந்த ஞானமே உலகத்தின் அனைத்து ஞானங்களுக்கும் ஆதாரம். இந்த ஞானமே முக்தியை வழங்க வல்லது. மகத்துவம் வாய்ந்த தேவர்களும் காண இயலாத திவ்ய காட்சியை எனது விஸ்வரூப தரிசனத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். நான் இந்த பிரபஞ்சத்தின் அணுவிலும் வாசம் செய்பவனாவே. பிரகாச ஒளி பொருந்திய ரவியும் அம்புலியும் நட்சத்திரங்களும் இந்த பரந்தாமனது ஒளியின் துளியாகும் அர்ஜுனா.